புறம் இதென்றும் நல்லகம் இதென்றுமே புலவர் கண்ட நூலின் நல் திறமை காட்டி தமிழ் செல்வமாக மாட்டாயா தமிழ் செல்வமாக மாட்டாயா. Thank you.
நிகழ்ச்சியை பார்த்து எத்தனை பேருக்கு எங்க புள்ள அரிசது, எத்தனை பேர் கண் கலங்கினீங்க. முதல்ல உங்களுக்கு தாங்க நன்றி. இங்க நீங்க இதை வச்சு தொடங்கின விதம் வந்து இது மாலை நேரத்து ஒரு நிகழ்வு தான். ஆமா, அதுல இந்த உணர்வை கொண்டு வந்ததுதான் ஆச்சரியம். பெரிய விஷயம், பெரிய விஷயம். மாயமா வாழ்க்கை தே, என்ன இது, ஆச்சரியமா இருக்காது. என்ன க்ரௌட் அது, ஏன்னா கூட்டம் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருந்தது. ஒரு சத்தம் கிடையாது. கடைசி ரோல்ல கூட இடம் இல்லைங்க, பின்னாடி கூட தான் நாங்க எல்லாம் வந்தோம். நான் ஓடி வந்தோம், முதலே சொன்னாங்க ஓடி வந்தாங்க. சினிமாவுக்கு சிம்பனி தமிழுக்கு ஏன் பண்ண கூடாது? ஆங்கிலத்துல பாடுறாங்க, பிற மொழிகள் எல்லாத்துலயும் பாடுறாங்க, வெளிநாட்டுக்காரங்க வழக்கப்படுத்திட்டாங்க. தமிழ்ல அந்த ஜனங்களுக்கு அவங்க நிக்கிற குரலை பார்த்து சின்ன பிள்ளைகள இருந்து பெரிய ஆள், சின்ன பெண்கள் ஆண்கள் சில ஆட்கள் தமிழ் தெரியாத ஆட்கள்லாம் பாடுது, வாய் அசைக்குது, சுத்தி சுத்தி வரணையாது. நல்லா இருக்கப்பா ஐயமா, நல்லா இருக்க. உலக தமிழர் மாநாடு அது மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறது. அதுல ஒன்று திரு கனிஷ்க அவர்கள் சேர்ந்திசி பாடலில் உலகம் முழுவதும் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்து சேர்ந்து பாடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நான் என்னுடைய சிறு வயதில் ஆலயங்களுக்கு போகிற வழக்கம் உண்டு. அங்கே கொயர் என்று சொல்லி கூட்டு சேர்ந்திசை பாடல்கள் பாடுவார்கள். பல நாட்கள் நான் நினைத்திருக்கிறேன், தமிழில் ஏன் இந்த பாடல் சேர்ந்திசை பாடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது? இது கிறிஸ்தவ பாடல் மட்டும் பாடுகிறார்களே, நம்முடைய தமிழ் பாடல்களை எல்லாம் சேர்ந்து பாட வேண்டுமே என்று பல நாள் நான் நினைத்திருப்பதுண்டு. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. பிறகு பாரதியினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது அவன் எழுதுகிற சில கட்டுரைகளிலே கல்கத்தா காங்கிரஸில் இந்திய தேசியத்து நம்ம நாட்டுக்கான ஜனகனமன பாடல் இருக்கிறது, அந்த பாடலை அவர் ரவீந்திரநாத் தாகூர் ஜனங்களை எல்லாம் கூட்டி வைத்து கொண்டு அவரே அந்த பாடலை பாடினார், இசை கூட்டி பாடினார் என்று பாரதி எழுதுவார். அதை படித்த பொழுது என்ற கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்தது, ஒரு தேசப்பற்று காரணமாக. அதே காட்சி நான் இங்கே தொல்காப்பியம் தொடங்கி பாரதி வரை பக்தி பாடல்களிலும் இலக்கிய பாடல்களிலும் திரு கனிஷ்க அவர்கள் சாதித்திருக்கிற சாதனை இருக்கிறதே, நூற்றுக்கணக்கான மக்களை வைத்து கொண்டு அதிலும் தமிழை அறியாத பிறமொழி அறிஞர்களை வைத்துக்கொண்டு அவர் செய்திருக்கிற சாதனை இருக்கிறதே, அது தமிழுக்கு ஒரு புதிய மகுடம். அது அந்த மகுடத்தை பார்த்து 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 பூரித்து போயிருக்கிறேன். அவரை போன்று இன்னும் பல பாடக்குழுகள் வர வேண்டும், அவரே பல இடங்களில் இதை பாட வேண்டும் ஆட்களை சேர்த்து, அது தமிழுக்கு இன்னொரு மிகப்பெரிய புதிய வழியாக பிறக்கும். அப்படி வருவதென்பது இளைஞர்களே, நம்முடைய பிள்ளைகளை நல்ல தமிழ் படிப்பதற்கும் பழைய இலக்கியங்களை தெரிந்து கொள்வதற்கும் சரியான ஒலிப்பு நமக்குள்ளே இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை எண்ணி எண்ணி அவரை நான் என்னுடைய இருகரம் கூப்பி அல்ல, என்னுடைய தலை வணங்கி அவருடைய காலை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். அவர் இன்னும் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், பெரிய சாதனை. ரொம்ப நன்றி, நன்றி ஐயா.